ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாங்கி மூணு பேரும் சேர்ந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டிருந்தாங்க அப்போ ரோட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா கழுத இருக்கும்போதே ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் அறிவே இல்லை கது கழுதை மேலே உட்காந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்ட ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் அந்த கழுத மேலே ஏறி உட்காந்துட்டாங்க அந்த கழுதையால் ரொம்ப தூரம் நடக்க முடியல ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அதையும் பார்த்து தெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த வாயிலாக ஜீவன் மேலே போய் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அது பாவம் அப்படி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம ஒய்ஃபை மட்டும் உட்கார வச்சுக்கலாம் அப்படி சொல்லி ஒய்ஃபை மட்டும் உட்கார வச்சா அதையும் பார்த்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்க பாரு ஹஸ்பண்ட் நடந்து வரோம் ஒய்ஃப் மட்டும் கழுத மேலே எப்படி பாரு அப்படி சொல்லிட்டாங்க அதை பார்த்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா ஹஸ்பண்டை கழுத மேலே உட்கார வச்சுட்டு ஒய்ஃப் நடந்து போயிருக்காங்க அதை பார்த்த தெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒய்ஃபை நடக்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் ஜம்மு இது கழுதை மேலே போகிறான் பாரு அப்படி சொல்லிட்டாங்க கடைசி அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கழுதையை அவங்கன்றது தூக்கிட்டு போயிட்டாங்க அதை பார்த்த ரோ ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்கலாம் கழுதையை போய் தூக்கிட்டு பாரு அது மேலே உட்காந்து போகாமல் அப்படி சொல்லிட்டாங்க நல்லா யோசித்து பாருங்க ஃபஸ்ட்டு அவங்க இதில் போனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கழுதை மேலே தான் ட்ராவல் பண்ணாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தப்புன்னு சொன்ன தெரு ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்க கடைசி இதுதான் தான் கரெக்டுன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யாரும் எதுவும் நினைக்காதீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யுங்க தாராளமாக நம்ம செஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எல்லோரும் நான் அன்னைக்கே சொன்னேன்ல கரெக்டாக ஜெயிச்சிட்டா பாத்தீங்களா